வணக்கம். வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, கடலைப்பருப்பை வச்சு செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான கார ரெசிபி தான். காரக்கடலைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நெய்க்கடலைன்னு கூட சொல்லுவாங்க. வாங்க இந்த நெய்க்கடலை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் வளையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த நெய்க்கடலை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப்பு கடலைப்பருப்பை நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணியில் கழுவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஊறின கடலைப்பருப்பை தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் நல்லா ஒட்ட வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் நல்லா அப்படி பரப்பி நல்லா காய விட்டுருங்க. நீங்கள் ஒரு துணியை விரித்து கூட அதுக்கு மேலே இந்த கடலைப்பருப்பு போட்டு கூட காய வைக்கலாம். ஒரு ஒரு மணி நேரம் வச்சுருந்தா கூட போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெடியாக இருக்குது. இதை நம்ம இப்போது ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பை ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஃப்ரை ஆகி வரும். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமலும் நல்லா எல்லாம் யூனிஃபார்மாக பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சவுண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிருக்கு. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா கடலைப்பருப்பையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது கூட நான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டே ரெண்டு பல்லு பூண்டை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பூண்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கடலைப்பருப்பு எல்லாத்துலேயும் இந்த மசாலா எல்லாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான நெய்க்கடலை ரெடி. ரொம்பவே சிம்பிளான டிஷ் இது. ஈஸியாக சட்டுனு ரெடி பண்ணிட்டோம். குட்டீஸுக்கெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கணுன்னா நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக பண்ணிடலாம். ரொம்ப விரும்பி கூட சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சுவையான நெய்க்கடலை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. அந்த வீடியோஸுடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ரெகுலராக நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வளையோசையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வந்துடும். நன்றி.